வணக்கம் நண்பர்களே, கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நடவு நட்டு முதல் உரம் எதுக்காக போடுறோம், எப்படி போடுறாங்க தான் போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி வைங்க, பெல் பட்டன் ஆளுங்கிறத அமைக்க வைங்க. நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயத்தை எப்படி லாபகரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, நன்றி. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது இந்த நடவு நட்டு கரெக்டாக 16 நாள் ஆகுது. 16 நாள் ஆகிற இதுக்கு ஏற்கனவே நாங்கள் அதுக்கு உயிர் உரம் அசஸ் பண்ணிடலாம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் போட்டு பில்லு முளைக்காது களைக்கொல்லி போட்டிருக்கோம். ஏற்கனவே நிறையா வீடியோ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 10 மா இப்போ எத்தனை ஏக்கர் அவங்க நட்டுருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. 10 மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 முட்டை யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக 1 முட்டை பொட்டாஸ் அவசியம் நீங்கள் முதல் உரத்திலே கொடுத்துடணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். முக்கியமாக பொட்டாஸ் வந்து நிறையா பேர் கருது வரும்போது 2வது உரத்துக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொட்டாஸ் முதல்ல கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய சொந்த அனுபவத்தில் நாங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டில் ஒரு தடவை நீங்கள் யூரியா பொட்டாஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தூர் வந்து நல்லா ரெட்டிப்பாயிடுது, கிளவடிக்கிறது நல்லா அருமையாக கிளவடிக்கும். நல்லா பின்னாடி வர்ற உங்களுக்கு 2வது உரம் போடுறோம் பாருங்கள், 2வது உரம் கருது உரம் சூழ் கட்டுற டயத்தில் நம்ம போடுவோம். அப்போவும் நம்ம இதே ஆவரேஜ்லேயே நம்ம பொட்டாஸ் யூரியா ப்ளஸ் யூரியா கலந்து போட்டோம்னா நல்லா கருது நல்லா வாங்கி படியும், நெல் நல்லா அரிசி நல்லா ஊக்கமாக நல்லா வெயிட் நிற்கும். அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்ம டிஎன்சியில் போட்டாலும் வெளியில் போட்டாலும் கறிக்காயெல்லாம் நிறையா வரவே வராது. அதுக்கு வந்து பொட்டாஸ் இதில் மணிச்சத்து அதிகம். இப்போ விலையும் கூட போயிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, வேறு ஏற்கனவே நம்ம தலைச்சத்து இதுக்கெல்லாம் சணப்பு தக்கப்புண்டு விரைச்ச வகை தான். எவ்வளோ நம்ம ஆர்கானிக் முறையில் எல்லாம் பண்ணோம்னாலும் இந்த ரசாயன உரம் கொடுக்காமல் நடவுக்கு மட்டும் நம்ம இந்த ஆர்கானிக் ரசாயன உரம் கொடுத்தா தான் கிளம்புது. இந்த நடவுக்கு முன்னாடியே நாங்கள் கருது அறுத்துட்டே சணப்பு தக்கப்புண்டுலாம் விரைச்சிருந்தோம். அதனால தான் நடவு நட்டு 16 நாளாக பாருங்கள், பயிர் இப்போயே நல்லா ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நல்லா இப்போயே தூர்வடித்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்சிங் பண்ணுறது நல்லா அவசியம், நல்லா பண்ணிடணும். சில பேர் ஒரு குத்து மதிப்பாக 3 முட்டை யூரியா 3 முட்டை பொட்டாசு நான் கலந்து எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் நல்லா 1 தடவைக்கு 2 தடவை நல்லா கலந்து, இப்போ நீங்கள் 10 மாவுக்கு வந்து 3 முட்டை யூரியா 1 முட்டை பொட்டாசுனா கிட்டத்தட்ட யூரியா ஒரு 40-44 மார்க்காக வரும், பொட்டாசு ஒரு 10 மார்க்காக 50-52 மார்க்காக வருதுன்னு வச்சிங்களேன். 10 மாவுனா அது ஆவரேஜாக 55-50, மாவுக்கு 5 மார்க்காக 5.25 மார்க்காக. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டு நல்லா 2 வீச்சு வீசினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட இது தெரியும். நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது, சும்மா அப்படியே இது பண்ணிக்கிட்டு 1 வீச்சாகவே வீசிட்டு போயிடுவாங்க. ஆவரேஜாக இது இந்த வயலுக்கு எத்தனை மார்க்கா அந்த வயலுக்கு எத்தனை மார்க்கா நான் கரெக்டாக போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் குத்து மதிப்பெல்லாம் எதுவும் செய்யாதீங்க. கரெக்டாக இந்த வயல் உங்களுக்கு தெரியும், உங்கள் வயல் உங்களுக்கு தெரியும், 200 குழியா இல்லை 150 குழியா 3 மாவங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு இத்தனை மார்க்கா அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா ஈல்டு அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா நம்ம நடுவில் வந்து ஒன்றுமே மிச்சம் இல்லை, மிச்சம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இருக்கோம். மிச்சம் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா தான் நல்லா தூர் கட்டி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நல்லா கிளவடிச்சு நிறையா கருது வரும். நிறையா கருது வரும்போது நமக்கு ஈல்டு அதிகமாகிடும். ஏக்கருக்கு நீங்கள் ஆவரேஜாக 30 முட்டை 35 முட்டை தான் இப்போ எல்லாருமே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3 போகம் சாவடி பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி சணப்பு வரைச்சி அடியில் நல்லா உயிர் உரம்லாம் கொடுத்து இந்த மாதிரி மேற்கொண்டு உரம் போடும்போது பொட்டாசு யூரியெல்லாம் போட்டு அதிகமாக இந்த குருண்ணை மருந்து இதெல்லாம் கலந்து சில பேர் இதில் போடுவாங்க, அது மாதிரிலாம் போடக்கூடாது, அது நிறையா மண்புழு தவக்கலையெல்லாம் செத்து போயிடும். அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நமக்கு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50 முட்டை 60 முட்டை வரைக்கும் வரும். இந்த மாதிரி செஞ்சு பல்லாண்டி மாதிரி கட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.